நமது கலாச்சாரம் நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். பாரத தேசத்தின் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். A wide range of LED lights for indoor and outdoor use. GR Lights make India bright. निर्बल का बल तेरा ये जल अमृत जैसा सबके लिए इसमें नहा के तन निर्मल हो मन पावन हो जो इसको पिए डूबे कभी ना उस पानी की नैया जिसकी तू बन जाए खिवैया गंगा मैया तेरी जय हो जय हो जय हो गंगा मैया जय जय गंगे जय 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 गंगे जय जय गंगे जय 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 गंगा मैया जय गंगे जय 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 गंगा मैया भगवान था ताप ताम अवरे दंडियुंगल ताम मा मुनिवर अल्लवा ताम विष्णुवेयुम दंडिक्क कूडियवर அன்பினால் அகில புவனங்களையும் ஆண்டவர் அவருக்கா தண்டனை அவர் எல்லா உயிர்களுக்குமே உயிர் அவரை தண்டிப்பதா தந்தையே தமக்கு ஆண்டவன் பெரியவர் என கண்ணை பெரியவள் இல்லை மைந்தா இல்லை ஏன் பதறுகின்றாய் பாசத்தில் ஆழ்கின்றாய் உண்மைகளை மறந்து பெற்ற மாதாவை கொன்று விட்டார் அவர் மடிந்து விட்டார் அந்த விஷ்ணுதான் அவரை கொன்றார் இதுதான் உண்மை இல்லை மகனே இது உண்மை அல்ல ஆம் மகனே நீ இப்படி ஜனன மரணத்தை பெருதுபடுத்தாதே பகவான் விஷ்ணு இவைகளையெல்லாம் கடந்தவர் ஜனன மரணங்கள் அவருக்கு ஒரு பொருட்டே அல்ல நீயும் கூட ஜனன மரணத்தை பெரிதாய் நினைப்பதை விடு ஏனெனில் எது ஆரம்பிக்கிறதோ அது முடிகின்றது எது வாழ்கிறதோ அதுதான் மடிகின்றது எது இங்கே மடிகின்றதோ அதுதான் இங்கே புதிதாய் பிறக்கின்றது உன்னை பெற்ற தாய் பிறவி கடலில் இருந்து கரையேறி விட்டாள் அதோடு பிறவி சக்கரத்திலிருந்து விடுபட்டு விட்டாள் சுக்ரா பகவான் விஷ்ணு தர்மப்படி செயல்பட்டிருக்கிறார் தர்மத்தை நிலைப்படுத்துவது அதர்மத்தை அறவே நீக்குவது இரண்டும் பிரபுவின் கடமை உன்னை பெற்ற தாய் அந்த பகவான் விஷ்ணு இருவரும் அவரவர் கடமைப்படி நடந்திருக்கிறார்கள் உன்னை பெற்றவளுக்கு தர்மம் என்பது வாக்குறுதி அதன்படி நடந்தால் மரணம் என்று அறிவாள் அறிந்தும் அவள் உறுதியாய் இருந்தாள் பகவான் விஷ்ணு அவளை கொல்லவில்லை பெற்றவரே தாம் விஷ்ணுவை ஆதரிக்கிறீர்களா ஒரு தபஸ்வி யாரையும் சார்ந்திருக்க மாட்டான் தர்மத்தையே பேசுவான் தர்மத்துக்கென்றே வாழ்வான் தாம் விஷ்ணுவை தண்டிக்க தயங்கி தப்பாதீர்கள் உங்கள் மைந்தன் விஷ்ணுவின் செயலுக்காக தண்டனை அளிக்க தயங்கவே மாட்டான் தாம் பக்தனின் கடமையை செய்யுங்கள் மைந்தனின் கடமையை நான் செய்கிறேன் வருகிறே பிரபு கோபிக்கும் என் மகனுக்கு பொறுமையை கொடுங்கள் அறியாமையை நீக்கி ஞானத்தை கொடுங்கள் நான் எவ்வளவு எடுத்துச் சொல்லியும் அவன் உங்கள் மீது பகைமை பாராட்டுகிறான் சுக்கிரன் ஆத்திரத்தில் ஏதேதோ சொல்லியிருந்தாலும் அதை குற்றமாக கொள்ளாதீர்கள் பிரபு அவன் மீது உங்கள் கருணை பார்வை விலகாதிருக்கட்டும்
தாம் வேதனைப்பட வேண்டாம் முனிவரே. இப்போது சுக்கிரனுக்கு சுய உணர்வே இல்லை. நேசம் பாசம் வேஷமாகத் தெரிகிறது. அதை மாற்றியாக வேண்டும். நான் தேவி கங்கையிடம் சொல்கிறேன். கங்கை உங்கள் மைந்தனிடம் தாயின் கருணையோடு பேசுவாள். சுக்கிரனின் கோபம் அதனால் அடங்கலாம். பிரபு, கட்டளையிடுங்கள். தேவி, உனக்கே தெரியும் என்ன செய்ய வேண்டும் என்று. வணக்கம் பிரபு. என்னை பெற்ற தாயின் சிதைக்கு நான் மூட்டிய தீ, இதே தீயை என் நெஞ்சத்திலும் நான் மூட்டிக்கொண்டேன். மாதாவுக்கு நான் இட்ட தீ அணைந்து போகும். உன்பட்ட என் நெஞ்சத்திலே நான் வைத்துக் கொண்ட இந்த தீ பல யுகங்களை கடந்தாலும் அணையாது. யுக யுகங்களுக்கும் என் நெஞ்சத்தீ அணையாது. விஷ்ணு படனே, உன்னை கருணை மிக்க இறைவன் என்று எல்லோரும் சொல்கிறார்கள். இறைவன் என்ற பெயரில் நடமாடும் ஒரு கொலைகாரன் நீ. கோழையே, ஒரு குலமாதாவை உன் சக்கரம் கொல்லும் போது நானும் உன்னை தடுக்கவில்லை. ஒரு முனிவரின் மனைவியை கொலை செய்வதற்காக அவசரமாக சுதர்சன சக்கரத்தை ஏவிய போது காலம் உன்னை தடுக்கவில்லையே. என் தாய் புரிந்த பாவம் என்ன? அன்று தேவர்களுடன் தாக்கு பிடிக்க முடியாமல் வந்த அறக்கரை ஆதரித்தாள். இனபேதம் என் மாதாவிற்கு கிடையாது. எத்தனை வாஞ்சியுடன் தேவர்களை காப்பாற்றுகிறாய் நீ. அவள் அறக்கரை காப்பாற்றினாள். பிழையா? அந்த சூழ்ச்சிக்கார தேவர்களைப் போல் இல்லை அவள். உறுதிமொழியை காப்பாற்றிய ஒரு உத்தமையை மனசாட்சி இல்லாதவன் போல் கொன்றுவிட்டாய். உலகமோ தர்ம தேவன் என்று உன்னை சொல்கிறது. நீயா தர்மதேவன்? தர்மத்தின் காலன் நேர்மை கெடுக்கிறாய். ஓரவஞ்சனை உனக்கு, பாரபட்சம் எதற்கு? பாவத்திற்கு புண்ணியமுலாம் பூசாதே. நீ புரிந்த பாவத்திற்கு தண்டனை பெறுவாய், தவறாது பெறுவாய். ஏ நான்முகனே, ஏ முக்கண்ணனே, இருவருமே உண்மையின் பக்கம் பேச மாட்டீர்களா? யாரும் தவறு செய்யும் விஷ்ணுவை கண்டிக்க மாட்டீர்களா? புரிந்தது, எனக்கு புரிந்தது. நீங்கள் அவன் பக்கம். யாருக்கும் உண்மையை எடுத்துச் சொல்ல துணிவு இல்லை. இன்று அகில புவனங்களும் முன்பக்கம் இருந்தாலும் சரி, வானமுள்ள சுக்கராச்சாரியன் சும்மா இருக்க மாட்டான். பார் பார்கவ சுக்கராச்சாரியன், இப்போதே இங்கேயே சாபமிடுகிறேன்.
இப்படி செய்கிறாய் மைந்தா? கங்கா? ஆ, நான் தான் உன் மாதா கங்கா மாதா. இல்லை, நீ ஒன்றும் என் மாதா இல்லை, என் மாதா கங்கா இல்லை. என் மாதா எரிகிறாள். இவள் வயிற்றில் தான் நான் பிறந்தேன், இவள் மடியிலே நான் வளர்ந்தேன். அன்பே வடிவானை என் தாய் தன் உயிர் போல் வளர்த்தாள். முகம் வாடி நான் நின்றால் அவள் மூச்சையே நின்று விடுமே. அவள் கண்களில் ஆராய் பெருகி ஓடுமே கண்ணீர். பாசமிக்க அன்பின் வடிவமான என் தாயை சக்கரதாரி விஷ்ணு கொன்று விட்டார். அந்த பாவியை கொல்லவில்லை. அடுத்தவர் பாவங்களை நீக்குபவரே. ஒரு பாவி என்றால் உனக்கு பெருமை தராது. பாவி இல்லை என்றால் அவனை புண்ணியாத்மா என்பதோ? பிரபு பாவ புண்ணியங்களை எல்லாம் கடந்தவர். ஏ பார்கவா, நீ தபஸ்வி அல்லவா? ஒரு தபஸ்வியின் பெருமை வேஷங்கள் அல்ல, அன்புமிக்க சிந்தனைகள். அன்புமிக்க சிந்தனைகள் பார்கவனுக்கு தேவையில்லை. ஆத்திரம் ஊட்டப்பட்ட எனக்கு அன்பு வருமா? என் மனம் விஷமாகிவிட்டது. ஏ கங்கா, பார்கவன் நாக்கில் நஞ்சு வைத்தான் விஷ்ணு. அது வாளாகி தேவர் குலத்தை அழிக்கப் போகிறது. ஒரு மைந்தனுக்காக அன்பத்தாயின் பொறுப்புகள் என்ன? முழுமையாக நீ சிந்திக்க கூடாதா? உன்னை புண்படுத்தும் வேதனையில் எனக்கும் பங்குண்டு. உனக்கும் பங்கா? ஏமாற்று மஞ்சகம் இது. பொய் மொழிகள் விஷ்ணுவுக்கே பொருந்துவது. உன் மொழிகளை நம்பாது எனது மனது. கங்கா, பெற்றவளை பறிகொடுத்து துடிக்கும் பார்கவனை நெஞ்சு தீ ஒடுங்காது. ஆம், நான் விஷ்ணுவை விஷ்ணு லோகத்தை ஒழித்தே தீருவேன். விஷ்ணு, பார்கவன் உனக்கு சாபம் இடுகிறேன். யாருக்கு சாபம் இடுகிறாய் நீ? சாபத்தை நீக்குபவருக்கா? சாபமிடும் உன்னை படைத்தவருக்கா? ஜனன மரணம் இல்லாதவர், குறை மனம் இல்லாதவர். செயல்படும் சிருஷ்டிகள் அந்த கைகளால் உருவாகிறது. அவரை சபிக்கிறாயா? அந்த ஆதிக்கு ஆதி இல்லை, அந்தமும் இல்லை. அவரை சபிக்கிறாயா? இந்த சாபம், அதனால் ஏற்கின்ற பாபங்கள், அவர் நினைத்தால் நீங்கி போகிறது. அவரை சபிக்கிறாயா? மைந்தா, பகை உணர்வுகளை போக்கிக்கொள், உண்மைகளை புரிந்து கொள். உண்மையில் உன் மாதாவை கொல்லவில்லை. அவள் பிரபுவின் பாதார விந்தத்தில் இடம்பெற்று விட்டாள். பகவான் உன்னுடைய தபஸ்வினி மாதாவுக்கு ஜென்ம ஜென்மாந்திர சூழல்களில் இருந்து முக்தி அளித்தார். அன்பொழுக பேசினால் என் புண்பட்ட மனம் மாறிவிடும் என்று நினைக்காதே கங்கா. விஷ்ணு முக்தி தந்தான் என்கிறாயா? அந்த விஷ்ணுவுக்கே முக்தி நான் தருகிறேன். கோபத்தை நீ விடுமைந்தா, பிரபுவின் லீலைகளை புரிந்து கொள். பார்கவன் அறிவான் விஷ்ணுவின் ஜாலமலா. அந்த சூழ்ச்சிகளை பார்கவன் வீழ்ச்சியுற செய்வார். பார், பிரபு உனக்கு நல்ல புத்தி தருவார். எனக்கு தேவையில்லை நல்ல புத்தி, எனக்கு தேவையில்லை உன் உபதேசங்கள். பார்கவன் நினைத்து விட்டால் அதை முடித்தே தீருவார். மைந்தன் மாதாவை வெறுத்தால் என்ன? மாதா மைந்தனை வெறுப்பதில்லை. பார்கவா, நீ நல்லதை அடையத்தான் என்னுடைய அறிவுரை. நீ தூற்றினாலும் போற்றுவதாக அதை எடுத்துக்கொண்டு உன்னை மாற்றவே விரும்புகிறேன். விஷ்ணு நேர்பட என்னிடம் பேச உனக்கு அச்சம். அதனால் கங்காவை அனுப்பி என்னிடம் பேச வைத்தாயோ? உன்னை தண்டிக்காமல் விட்டால் பொங்கும் என் மனமடங்காது. பார் பார்கவ சுக்கராச்சாரியன், இப்போதே இங்கேயே சாபமிடுகிறேன். என்றும் விஷ்ணு பதவியிலிருந்து நீ வீழ்வாயாக. ஏ பிருகுமைந்தா, உன் சாபத்தை மதித்தேன் என்று காட்டத்தான்
வைகுண்டத்தை விட்டு நான் இங்கு வந்தேன். அன்பனே, நான் சாபம் தாபம் காலம் கடந்தவன். உன் சாபம் பொய்யாகிவிடக்கூடாது. எப்போதுமே தபஸ்விகளின் வாக்கை மீறி நடக்க மாட்டேன். ஆயுதங்களை எடுக்காமல் பார்கவா உன்னை நேரில் காணவே நான் இங்கு வந்தேன். உன் தபஸ்வினி மாதாவுக்கு பல பிறவிகளின் வினைச்சுமைகளை நீக்கி முக்தி அளித்தேன். அமைதியோடு நிம்மதியோடு உன் தாய் இருக்கிறாள். கடமையிலே கண்ணாயிருந்த ஒரு உத்தமையை கொன்றுவிட்டு முக்தி என்று சொல்லுகிறாயோ? அப்படி ஒரு முக்தியை நானும் தருவேன். பார்கவன் தான் புரிந்த வேள்விகளால் தவோபலத்தால் உனக்கு முக்தி தருவேன். பேச்சுகளுக்கு வரம்பு கிடையாது மைந்தா. பகை உணர்வை கொஞ்சம் நீ மறந்து ஒருமுறை சிந்தித்துப்பார் என் மைந்தா. முன்வினை புண்ணியங்களை அழித்து விடுகிறது. ஆத்திரம் கொண்டால் அறிவை நீ இழந்துவிட நேரும். தன்மானம் மிக்க பார்கவா, அறியாமைக்கு நீ சிறிதும் இடம் தரவே கூடாது. இயற்கையை எதிர்ப்பதாக நினைத்தால் அது உன்னால் முடியாது. எது முடியாதோ அதை முடித்துக் காட்டுவான் பார்கவன். பார், உன் சுயரூபத்தை நான் நாலு பேர் அறிய செய்கிறேன். அகந்தை என்ற வலையிலிருந்து விடுபடு பார்கவா. தான் என்பது சறுக்கி விழ வைக்கும் உணர்வு. விஷ்ணு, இப்போது உன் நாடகமும் நல்லுறையும் எனக்கு பயன்படாது. பிள்ளை என்பவனின் முறையீடு உனக்கு புரியாதா? துன்பமறியாத உன்னை துடிக்க வைக்கிறேன் என் மைந்தா. இந்த சமயம் உனது யஜ்ஞ பலன்கள் செய்த தபோபலன்கள் தேவையில்லை. பார்கவா நல்லதொரு குரு உன் திரை மூடிய கண்களை திறந்து நிஜமென்ற ஞானத்தை தர வேண்டும். எப்போதும் நலனே பெறுக. தேனொழுக பேசி புண்பட்ட என் நெஞ்சை கிளறுகிறாயா கொலைகாரா? பார்கவ சுக்ராச்சாரியன் இன்றிலிருந்து உன்னை வெறுக்கிறேன், என் பரம விரோதியாக நினைக்கிறேன். பார்கவன் உன்னை அடையாளம் காட்டி பகைவன் அல்ல இவன் கொலைகாரன் என்று உலகை கூட்டி குற்றம் சாட்டுவேன். பார்கவன் உனது தேவலோகத்திற்கு சமாதி கட்டி விடுவான். வணக்கம் முனிவரே. செல், தேவலோகத்தை அழித்து வருக. செல். ஆகட்டும் குருதேவா. வணக்கம் குருதேவா. வெற்றி பெறுக. வெற்றி பெறுவதற்கு கட்டளை என்ன குருதேவா? கடினமான பணி, கடினமான பணி முடிக்கப்பட வேண்டும். செல்க, தேவலோகம் அனைத்தையும் நீ அழித்துவிட வேண்டும். உங்கள் ஆணை. Oh.
இன்று என்ன செய்கிறாய் மைந்தா? மகா ஞானியான நீ அறியாமை எனும் இருட்டில் மூழ்குவது உன் போன்றவனுக்கு அழகல்ல. ஏ பார்கவா, உன் போன்ற மகா தபஸ்வியின் நெஞ்சத்தில் இந்த வெறி பிடித்த போக்குகள் எங்கிருந்து வந்தது? நீ பெற்ற தவ மகிமைகளை எல்லாம் சிருஷ்டிக்கு நலன் பெற தந்தால் என்ன? பார்கவா, உன் யாக பெருமைகளை எல்லாம் வீண் வழியில் திருப்புகிறாய். மைந்தா, நீ போகும் அக்கிரம பாதை அகந்தை பிடிவாதங்கள் மிகவும் துன்புறுத்துகிறது என்னை. அன்பு தாயின் அறிவுரையை மதித்து வீழ்ச்சிக்குரிய பாதையை கைவிடு. தேவி கங்கா, திரும்ப திரும்ப பாடம் சொல்லாதே. உன்னுடைய அறிவுரைகள் எனக்கு தேவையில்லை. பழி வாங்குவதே என் தர்மம். கங்கா, உன் பேச்சு திறமையினால் என்னை குற்றம் சுமத்துகிறாய் அல்லவா? வாதமிடாதே. பார்கவன் செய்ய துணிந்த செயல்களை தடுக்க முடியாது. கங்கா, பார்கவனுக்கு விஷ்ணுவுக்கும் இடையே நடக்கும் போர் இது. பார்கவன் சூழ்ச்சிக்கார விஷ்ணுவை, அவனுக்கு தாளம் தட்டுகிற தேவர்களை பழி வாங்காமல் விடவே மாட்டான். பார்கவா, நான் கங்கா தேவி. என் மீதும் உன் பகை உணர்வை காட்டுவாயா? பார்கவனுக்கு உன் மீதும் பகை உணர்வு தான். அன்பத்தா இடத்திலா? ஜெய் ஹோ, ஜெய் ஹோ, ஜெய் ஹோ கங்கா மையா.